வணக்கம். தமிழ் டெக் சிகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து ரெட்மி K20 ப்ரோ கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்போ தான் ரீசெண்டாக வந்த மொபைலு. அந்த மொபைலில் நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ரெட்மி K20 அப்படின்னா கில்லர் 20 சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மொபைல் செம்மையான ஃபீச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ஃபீச்சர்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ரெட்மி K20 ப்ரோ. இதில் நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் இருக்கும், அப்புறம் சார்ஜர் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் மற்ற சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் முக்கியமான ஹைலைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முக்கியமான ஹைலைட், அது என்னென்ன ஹைலைட்டுன்னு வாங்க இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கீழே லைக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 6 GB உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பார்த்துங்க, 6 GB ரேமில் உள்ள ஸ்டார்ட் ஆகுது. அது முக்கியமானது. இப்போதுமே 4 GB ரேமு அதெல்லாம் வராது. 6 GB ரேமு, 8 GB ரேமு, ரோம் வந்து 128 ரோம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது இதில் வந்து ஒரு 5 ஹைலைட் இருக்கு. மொதல் ஹைலைட் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஹைலைட் என்னென்னா, இதில் 16.23 சென்டிமீட்டரும் 6.39 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இதோட அல்ட்ரா ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க செம. அதுக்கப்புறம் மூணாவது ஹைலைட் என்னென்னா, 48 MB ப்ளஸ் 13 ப்ளஸ் 8 MB. இது வந்து பேக்லோடது. அதே செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா 8 MB ஃபார்வர்ட் கேமரா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நாலாவது ஹைலைட் என்னென்னா, இதில் வந்து 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்ட்மேர் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேல பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 5 ஹைலைட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த ஹைலைட்டெல்லாம் பார்த்துட்டீங்க சரிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மொபைல் மாடல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு பாப்பப் செல்ஃபி கேமரா ஒன்று இருக்கு. பக்கத்தில் வந்து 3.5 mm சாக் கொடுத்துருக்காங்க. அதோட மைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரைட் சைடை பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் வந்து வால்யூமாக அப் அண்ட் டவுன் பண்ணுறது இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. அடுத்தது வந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அடுத்தது வந்து கீழ் பக்கம் வந்தீங்கன்னா மைக்ரோ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட் வந்து கீழே வந்து போடுற மாதிரி இருக்குது. சூப்பரான ஃபீச்சரில் கொடுத்துருக்காங்க. 3.5 mm சாக்கை இவங்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இதோட நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த மொபைலை வந்து பாருங்கள். இந்த மொபைல் பாப்அப் கேமரா ஃபஸ்ட்டு ரெட்மி K20 ப்ரோ. நாம் பார்க்க போகிற ரெட்மி K20 ப்ரோவை பார்க்க போகிறோம். நல்ல டிசைனாக சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து இதில் என்னென்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். ஒன்று ரெட் அண்டு ப்ளூ, இந்த ரெட்டு கலரில் தான் வரும். அதோட டிசைன் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க. அடுத்தது வந்து அடுத்த ரெண்டாவது என்னென்னா, இதோட எல்லாமே இதோட ஃபீச்சர் என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குவால்காம் ஸ்னாப்டிராகன் 855 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அமோலோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட 48 MB ஏஐ ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20 MP பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட ஃபிட்டர் ஃபின் ஸ்கேனர் வந்து அதில் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 MAh பேட்ரி, 3.5 mm ஜாக் ஹெட்ஃபோனு. அடுத்தது வந்து 27 hours வாஷ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 27 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட தந்துருக்காங்க. அடுத்தோட கேமோட டர்போ வந்து 2.0 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து
இந்த டிஸ்பிளே வந்து கொரிலா டிஸ்பிளே 5 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இதோட ஸ்லோ மோஷன் வந்து 960 FPS அவங்க ஸ்லோ மோஷன் தராங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற 8 லேயர் கூலிங் சிஸ்டம் தராங்க, உள்ள அதில் உள்ள கூலிங் சிஸ்டம் வந்து தராங்க. செம்மையான ஃபியூச்சரில் இந்த கீழே நீங்கள் வாங்க பை பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, பை பண்ணி கேமரா ஃபியூச்சர் வந்துட்டோம். இப்போ வந்து கேமராவில் வந்து ஃபர்ஸ்ட் கேமரா அதில் ப்ரைமரி கேமரா உள்ள அதில் உள்ள அந்த பேக் கேமரா, மூணு கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதில் மொதல் கேமரா 48 MP, ரெண்டாவது கேமரா 13 MP, மூணாவது கேமரா வந்து 8 MP சொல்லியிருக்காங்க. இதோட வேர்ட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற என்னென்னா IMS 5H6 சோனியோட அந்த அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் செல்ஃபி கேமராவில் 20 MP கொடுத்துருக்காங்க, அந்த பாப்அப் செல்ஃபி வந்து 20 MP கொடுத்துருக்காங்க. அதோட இப்போ அடுத்தது டிஸ்பிளே ஃபீச்சர் வந்துடலாம். டிஸ்பிளே ஃபீச்சருக்கு வந்து டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 16.23 இன்ச், 6.39 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் அப்படின்னா இது வந்து அல்ட்ரா ஹெச்டியோட நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அதோட இவங்க வந்து டிஸ்பிளே டைப் வந்து அமலோ எல்இடி டைப் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த இதோட ப்ராசஸ் ப்ராசஸ் வந்து இதில் ரன் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்னென்னா ஆண்ட்ராய்ட் P9.4 லேட்டஸ்ட் வெரியேஷன். ப்ராசஸோட என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 855. அதோட ப்ரைமரி லாக் ஸ்பீடும் செகண்டரி லாக் ஸ்பீடும் சொல்லியிருக்கேன் பாருங்க, 2.8 8 8 4, ரெண்டாவது வந்து 2.42 கொடுத்துருக்காங்க. செம்மையான ஃபியூச்சரில் இந்த மொபைல் தாராளமாக எடுக்கலாம். எல்லாமே பார்த்துட்டோம், வேறு எதுலேயும் குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அதோட என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இதில் டிஸ்பிளேயில் பாருங்கள். கேம் டர்போ வந்து 2.4 செம்ம ஸ்பீடாக லேங் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது வந்து கூலிங் சிஸ்டம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேலே பாருங்க என்னென்ன செம்மையான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கனால நம்ம கேம் விளையாடுறப்ப ஹீட் ஆகும், அதனால கொஞ்சம் குறைச்சி தரும், அவ்வளோலாம் குறைக்காது, கொஞ்சம்தான் குறைக்கும். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அமலோ எல்இடி டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து கேமிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது டிசைனுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், இந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்தது வந்து கார்னிங் கொரிலா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. இதோட 3D கிளாஸோட சொல்லியிருக்காங்க. என்னென்னா 3D டிசைனோட தரன்னு சொல்லியிருக்காங்க, செம்ம ஃபியூச்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்ரி 4000 MAh பேட்ரி, ஹை கெப்பாசிட்டியோட பேட்ரி வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாஸில் இருக்கிறது 18 W தான், ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது வந்து 27 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரியல, என் கைக்கு வந்த மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி சொல்கிறேன். அடுத்தது அவ்வளோதான், எல்லாரும் முடிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த K30 Pro வாங்கலாமா அங்கே வேண்டாமான்னு சொல்ல கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வாங்கலாம் தான் தோணுது, நானும் இது வாங்கலாம் தான் எனக்கும் தோணுது. நீங்கள வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். K30 Pro-வில் வந்து அடுத்து பிளாக்கும் அடுத்தது வந்து ப்ளூ அப்படியே ரெட் இந்த மூணு கலரில் உள்ள கீழே லிங்க் இருக்குது, டைரக்ட் லிங்க் தான், கிளிக் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டரு. இவங்க வந்து 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்க, K20 Pro எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 GB ரேமு, 128 GB ரோமோட 27,999 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 28,000 வருது, திட்டத்திட்ட 28,000 வருது. அதுக்கப்புறம் 8 GB 256 GB ரோமும் எவ்வளோ ப்ரைஸ்னு 31,000 வருதுங்க, 31,000. விலை இவ்வளோ ஜாஸ்தியாக போட்டால் அப்புறம் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு இருந்தவங்க இது வாங்கிக்கலாம், காசு இல்லாதவங்க இன்னும் நிறைய மொபைல்லாம் வருது, அதில்
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.